காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது நேற்று மட்டும் அறிவிக்கலை ஒரு சில மாதங்களாகவே ஒன்று ஒன்றாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்தார் அவர் அறிவித்ததெல்லாம் ஏற்கனவே பிற மாநிலங்களில் தமிழகம் உள்பட பிற மாநிலங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று அது மின்சாரமாக இருக்கட்டும் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் அதே போன்று பெண்களுக்கு தர வேண்டிய அந்த பணமாக இருக்கட்டும் எல்லாமே காங்கிரஸ் சொல் சொன்னது எல்லாம் தமிழகத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுடைய திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது புதிதாக ஒன்றுமில்ல ஆனால் பாஜக கேட்டிங்க ஒன்பது ஆண்டுகள் இப்போ சொல்றாங்க கல்வியில் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்கள ஆசிரியர் ஆக்குவாங்களாம் பாஜகவுடைய நிலைமை என்னாகும் சரி வேலை யாரு பாப்பா எதெல்லாம் முடியாதோ அதே மாதிரி ஐஐடி போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேஐடி கொண்டு வரணும்னு ஒரு பொய் சொல்றாங்க பிஜேபியா பிஜேபியான்னு எனக்கு தெரியல ஏன் ஒன்றாவது கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா இந்த ஒன்போது வருஷத்தில் ஒன்போது மாவட்டம் வித்தியாசம் ஐஐடிக்கும் கேஐடிக்கும் அவங்க ஐஐடி மாதிரி ஒன்று கர்நாடகா ஐடி கொண்டு வர்றாங்கண்ணா கேஐடி மாவட்டந்தோறும் நீங்கள் ஒம்பது வருஷமாக ஒன்றாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை வார்டு கிளினி கொண்டு வர போகிறாங்கண்ணா வார்டு கிளினிக்கு ஏன் ஒம்பது வருஷமாக நீங்கள் கொண்டு வரல ஒன்றாவது கொண்டு வரணுங்கிறது கேள்வி அடுத்த கேள்வி ஏன்னா ஒம்பது வருஷம் ஆகும்போது ஆட்சியில் இருக்காங்க

நம்ம ஊர்ல உழவர் சந்தை பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்ன டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தாரு ஏன் நீங்க பத்து வருஷமா இருந்தீங்களே ஒம்பது வருஷமா இருந்தீங்களே உங்களால ஒரு உழவர் சந்தை கொண்டு வர முடியாம இப்போ உழவர் சந்தைங்கிறீங்களே நான் கேக்குறேன் முப்பதாயிரம் கோடிய விவசாயிகளுக்கு எல்லா கட்சியும் தான் காப்பி அடிச்சிருக்காங்க காப்பி அடிச்சாங்களா என்னங்கறத அப்புறம் வச்சுக்குவோம் இப்ப பிரச்சனை என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் இருக்காங்க இங்கேயும் மக்கள் இருக்காங்க அப்ப இலவசம் அறிவிக்கிறது வேற வழி இல்லை சரி இப்ப நம்ம கேட்கறது காங்கிரஸ் சொன்னதெல்லாம் செய்யப்பட்டது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இவங்க சொன்னதை இவங்களே செய்யலை சொல்லுவாங்க இல்லையா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதாலும் பானத்தை கீறி வைகுண்டத்தை காப்பாங்க இவங்க சொல்லக்கூடிய உழவர் சந்தை என்பது இதுவரை அவங்க கொண்டு வரல நீங்கள் கொண்டு வந்திருந்தால் பரவாயில்ல அது மட்டுமல்ல இந்த கேஐடி அதே மாதிரி இப்போ நந்தினி பால் சொன்னாங்கல்ல ஒம்பது வருஷமா இருந்தீங்களே அரை லிட்ரு நீங்கள் வாரத்துக்கு ஒரு அரை லிட்டர் கொடுத்துக்கலாம்ல இப்போ எப்படி உங்களுக்கு அந்த இது வருது என்னமோ சொல்கிறார் அவர் நந்தினி விஷயத்தில் நாங்கள் காங்கிரஸை சரி செய்துட்டோம்னு நான் கேட்குறேன் நீங்கள் குஜராத் அமுல் கொண்டு வந்தது அங்கே மிகப்பெரிய ஒரு பரவலான போராட்டத்தை கொண்டு தந்திருக்கா இல்லையா அது மட்டுமல்ல இந்த கல்விக்கு மூணு மடங்கு நாங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்குவோன்னு சொல்லியிருக்காங்க பாஜக ஏன் ஒரு அரை மடங்கு ஒதுக்கி இருக்க வேண்டியதானே காங்கிரஸ் ஆட்சி செய்ததை விட அரை மடங்கு ஒதுக்கியிருக்கலாம்ல அவர் சொன்னார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எஸ் கிருஷ்ணா ஆட்சி காலத்திலலாம் ஐடி ஹப் ஆச்சு எலக்ட்ரானிக் ஒசூர் எலக்ட்ரானிக் ஹப் ஆச்சு ஒசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய க கர்நாடகா அப்போ இந்த அளவுக்கு உருவாக்குனதை இன்றைக்கி நீங்கள் அழிச்சிருக்கீங்க இன்றைக்கி ஐடியில் உள்ள துறையில் உள்ளவர்கள் பல கோயமுத்தூருக்கும் ஹைதராபாத்துக்கும் போயிட்டாங்க என்ன காரணம் சமீபத்தில் நடந்த மலையில் பெங்களூர் என்ன நிலைமைக்கு ஆளாச்சு தெரியுமா இதுவரையும் காங்கிரஸ் ஆட்சியிலேயோ இதுக்கு முன்னே ஆயிருக்கா கம்ப்ளீட்டாக நகரமே வந்து மூழ்கிச்சு அப்போ அதுவே பல ஐடி கம்பெனிகள் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்தது அப்போ காங்கிரஸ் காலத்தில் போட்டப்பட்ட இன்னொன்று நீங்கள் கூட சொன்னீங்க கோல்டன் தங்க நாற்கர் சாலைன்னு உண்மையிலே அது வாஜ்பாய்க்கு அந்த பேர் கிடச்சி உண்மையிலே அதை செஞ்சது யார்னா தமிழ்நாட்டில் திண்டிவன வெங்கட்ராமன் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மத்தியில் அமைச்சராக இருந்தார் அதாவது திமுக இந்த இந்தியா முழுக்கும் இந்த நாற்கர சாலையை கொண்டு வரணும்னு திட்டம் போட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது அது என்னவோ அது வாஜ்பாயுடைய பேர் அந்த பேர் வச்சதுனால அவருக்கு ஆய் போச்சு அது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா அன்றிலிருந்து துவங்கிய விஷயங்கள் தான் இன்னைக்கு எம்எஸ்எம்ஏக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி ஓரு கோடி தர்றேன்னு சொல்லியிருக்கு பாஜக ஏன் நீங்கள் ஏற்கனவே ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி கொடுத்துருக்கலாம் ஒதுக்கிருக்கலாம் இல்லையா ஒம்பது வருஷம் இருந்தீங்க இல்லையா தொழிற்சாலைகள் நீங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லையா

பதினஞ்சு லட்சத்தை நீமே இனிமே அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வீட்டு கட்டி கொடுப்பேன் சொல்கிறீங்களே நீங்கள் ஒரு லட்சம் வீடாக உங்களால் கட்ட முடிஞ்சா அதுலேயே நீங்கள் என்ன சொல்வீங்க கடைசியாக பிரமாய் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய அந்த நாலு லட்சம் இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு நீங்களே கட்டிக்குன்னு சொன்னால் சொல்லுவீங்க இப்படி தான் ஏற்கனவே சில ஆயிரம் வீடுகளை பாஜக கட்டி கொடுத்துருக்கு என்ன கட்டி கொடுத்துருக்கு முழு பணமும் கொடுக்கல இந்த நாலு லட்சம் ரூபா கொடுத்தாங்க பாருங்கள் எல்லா இந்தியாமும் கொடுக்காங்க பாருங்கள் இதை கொடுத்துட்டு நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோங்கிற பொய் சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் பொய்யாக இருக்கிறது